இதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ள முடியும். உதவி செய்ய வேண்டியவர் பக்கத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அவர் எங்கே இருந்து கொண்டு நமது சிந்தனையை தூண்டி நமக்கு அவர் உதவி செய்ய முடியும். இப்படி நடந்தது தான் இந்த கதை. ஒரு வியாபாரி தனது பறவையை கூண்டில் அடைத்து வைத்திருந்தார். அந்த வியாபாரி ஒரு நாள் ஒரு வேலையாக வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. தாம் ஆசையுடன் வளர்த்த அந்த பறவையுடன் போனார். நான் வெளிநாட்டிற்கு போகிறேன், உனக்கு ஏதாவது காரியமாக வேண்டியிருக்கிறதா என்று அந்த பறவையுடன் அன்போடு கேட்டார். அதற்கு அந்த பறவை, என் உறவினரிடம் என் முதலாளி கூட்டில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுங்கள், அந்த நாட்டில் இருக்கும் என் இன பறவையிடம் என்று சொன்னதாம் அந்த பறவை. அதற்கு வியாபாரி, சரி நான் சொல்கிறேன் என்று அந்த பறவைக்கு வாக்குறுதி கொடுத்துவிட்டு வெளிநாட்டிற்கு கிளம்பினார். அவர் சென்ற வெளிநாட்டில் தன் வீட்டில் வளர்வது போன்ற ஒரு இனப்பறவையை அவர் பார்க்க நேரிட்டது. அப்போது அவர் அந்த பறவையிடம் சொன்னார், ஒரு பறவை உன்னிடம் சொல்லச் சொன்னது, அது அதன் முதலாளி கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறாராம் என்று சொன்னார். அதை கேட்ட உடனேயே அந்த பறவை அதிர்ச்சியில் கீழே விழுந்து இறந்து விட்டதாம். இதை பார்த்து துணுக்குற்ற அந்த வியாபாரி ஊர் திரும்பி வந்ததும் கூட்டில் அடைபட்டு கிடந்த தன் வீட்டு பறவையிடம் கடிந்தவாறு கோபத்தோடு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார். இதை கேட்டவுடன் கூட்டில் இருந்த இந்த பறவையும் அதிர்ச்சியில் இறந்து சுருண்டு விழுந்தது. ஆச்சரியத்திலிருந்து மீளாத அந்த வியாபாரி உடனே இறந்து போன பறவையை கூட்டிலிருந்து வெளியெடுத்து வீசினாராம். வீசிய அடுத்த நொடியில் அந்த பறவை வானில் சிறகடித்து பறக்கத் தொடங்கியது. உண்மையில் அந்த பறவையும் இறக்கவில்லை, இந்த பறவையும் இறக்கவில்லை. அது கூண்டை விட்டு வெளியேறுவது எப்படி என்பதற்கு வெளிநாட்டு பறவை இந்த உள்நாட்டு பறவைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அருகிலிருந்து தான் எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றில்லை. எங்கோ ஒரு நாட்டில் இருந்து கொண்டு இந்த பறவையை காப்பாற்றியிருக்கிறது அந்த பறவை. இதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.